இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து குருவித்துறை வைகையாறு. தண்ணி வந்து குறைவாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணிக்குள்ள பார்க்குறோம், இது ஒரு சோவி, நன்னீர் மட்டின்னு சொல்லக்கூடியது. இறந்து போன நன்னீர் மட்டியோட ஓடுவோம் நம்ம பார்க்குறோம். தண்ணியில் போய்கிட்டு இருக்கோம். கல், இந்த கல் ஏன் வந்து வலுவலுன்னு இருக்க காரணம்னா, மண் வந்து இந்த ஆறு ஆனது அரைச்சிட்டு வரும்போது இந்த கல்லும் சேர்ந்து வரும். அப்படி வரும்போது கல்லானது தேய்மான அடைஞ்சு இப்படி வலுவலுப்பாக மாறிடும். இந்த ஒரு நத்தையோடைய ஓடு இறந்து போன நத்தையுடைய ஓடு. வைகை ஆத்தியுடைய கரையில் பார்க்கலாம், இது வந்து இதான் வந்து நாணல் செடி. புயல் வெள்ளம் மழை எல்லாத்தையும் தாங்கக்கூடியது. இந்த நாணல் செடி ஒரு புயல் அடிக்கும் இப்படி தன்னாலே இப்படி வளையக்கூடியது, அந்த காற்றுக்கு ஏற்ற மாதிரி வளையக்கூடியதாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது எல்லாமே நாணல் செடி தான். மணல் பரப்பு இரண்டு கரையோரமாக தென்னை மரங்கள்லாம் இருக்குது.